Hi friends, welcome to Exams Daily YouTube channel. நேத்து நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல 1.5 லட்சம் பேருக்கிட்ட ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. அது ரிலேட்டடான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. துணை கலெக்டர், போலீஸ், டிஎஸ்பி இந்த மாதிரி 66 பதவிகளுக்கான குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நேற்று நடந்துச்சு. இந்த எக்ஸாமை 1.31 லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க. இதனால் ஒரு பதவிக்கு 1989 பேர் போட்டி போடுற ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாகியிருக்கு. அதே நேரத்தில் 1.25 லட்சம் பேர் வந்து ஆப்சண்ட்டும் ஆகியிருக்காங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு மொத்தமாக 256,954 பேர் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனால் 1 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதின நிலையில 1 லட்சம் பேர்கிட்ட அப்படியே பாதிக்கு பாதி ஆப்சன்ட் ஆகியிருக்கிறது தேர்வர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவிட் பேண்டமிக் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு TNPSC-லிருந்து சில புதிய முறைகள்லாம் அமல்படுத்தியிருந்தாங்க. அதாவது எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள காலையில 9:30-க்கெல்லாம் வந்துடணும், அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் ஆன்சர் ஷீட்ல சில தகவல்களை ஃபில் பண்றதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி புதிய முறைகள்லாம் அமல்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்சர் ஷீட்ல ABCDE அப்படின்னு 5 ஆப்ஷன் இருக்கும். தெரியாத க்வெஸ்டின்க்கு வந்து இ அப்படின்ற ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணணும். கடைசியா எத்தனை க்வெஸ்டினுக்கு நம்ம என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே புதிய முறைகள்லாம் அமல்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி கொரோனா பரவாமல் இருக்கிறதுக்காக எக்ஸாம் எழுத வந்தவங்களுக்கு கைகளில் சானிடைசர் அடிக்கப்பட்டது, அப்புறம் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் ஹால்குள்ள அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செல்போன், கால்குலேட்டர், வாட்ச் இந்த மாதிரி மின்னணு சாதனங்கள் எதுவுமே அனுமதிக்கப்படலை. சோஷியல் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி தான் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. TNPSC எக்ஸாம்ஸில் நடக்கிற முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக TNPSC அதிகாரிகள் அப்புறம் மாவட்ட கலெக்டர்கள் தலைமையில் கண்காணிப்பு குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டு அவங்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இது மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.